பாஞ்சு நாள் ஆச்சு. குமார் வீட்டுக்கு நம்ம போலான்ட்டு இருந்தா அவனே கிளம்பி வரன்ட்டுருக்கிறான். ஒரு நாள் ரெடி ஆயிட்டானோ, பயம் விட்டு போச்சோ. பக்கத்து வீதியிலேருந்து இங்கே வரணும்னு போலீஸ் கரையாவது பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஒன்று வந்து தெரியலையே. எல்லாம் வந்துவ அவனுக்கு வாயிருக்கு. சரி நம்ம மாப்பிள்ளை காணும், இங்கே பக்கத்து வீட்டில் இருந்துட்டு வரணும்னா ஒன்றும் ஆளை காணுமே. வா குமார், இப்போத்தான் உனக்கு பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், எங்களா வரணும் நானே ஆளை காணுமே அப்படின்ட்டு. நாங்களே வரலாம்னு பார்த்தா நீ ஏன்டா வந்த உடம்பை டயர்படுத்திட்டு? இல்லை மாப்பிள்ள, ரெடி ஆயிருச்சு. ஒரே போர் மாப்பிள்ள வீட்டில், சரி அதான் நானே கிளம்பி வரேன்ட்டு வந்துட்டேன். மாப்பிள்ள ஃபுல்லாக கியூர் ஆயிருச்சு மாப்பிள்ள, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ள. பரவாயில்ல பரவாயில்லடா, நான் தான் அப்போவே யோசித்தேன், ஒரு வேளை நம்மளாம் உட்காந்து பேசுனதான் குமார் கொரோனா வந்துருச்சோ என்னமோன்ட்டு. வீடு மாப்பிள்ள இருக்கிறது தானே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரி கூட பார்ப்போம். எங்கே அவன் வர நான் இருக்கிறது இன்னும் காண ஆளை பக்கத்து வீட்டிலேருந்துட்டு வரக்கேன்டா, நான் பக்கத்து வீதியிலேருந்து வந்துட்டேன்டா. ஆனால் ஆளாவில் அவனைக்கு காணும் தெரியல, என்ன ஒன்றும் தெரியல. வருவான்னு நினைக்கவே ஷாப் கேட்டு வருவேன். சரி சரி வரட்டு வரட்டு. அப்புறம் மாப்பிள எப்படி போயிட்டு, வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களா? வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்க மாப்பிள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எப்படி போயிட்டுருக்குது? எனக்கு எங்கே நம்ம போகுது, அப்படியே போயிட்டுருக்குது. நான் இருந்தால் டெய்லி டைம் பாஸ் பண்ணுறேன், அது எதுன்னு பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் டைம் பாஸே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்கிற, வேறு வழி இல்லை, கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டுட்டு தப்பி சேர்த்துட்டு வீட்டில் உட்காந்தோம்னா அப்படியே பொழைச்சிக்கலாம். இல்லை வெளியே போனோம்னா அதை எதுண்டு கொரோனா கரோனா வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மாப்பிள. அதுக்கு வர விளைவு சந்திக்கிறது பெரிய விஷயமாகுது. அதுவும் கரெக்டு தான் மாப்பிள்ள, பாஞ்சு நாள் நாம் பட்ட பாடு இருக்கே, அதை கூடி இதை கூடி இதை பண்ணு அதை பண்ணு கொண்டு கொண்டு ரூமுக்கு வெளியே வச்சுட்டு போயிடறாங்க மாப்பிள. வேறு வழி இல்லாமல் குடிச்ச, ஒரு வேளை குடிச்சதுனால தான் ரெடி ஆயிடுச்சு மாப்பிள. கரெக்டு தான் மாப்பிள, கவர்மெண்ட் சும்மாலாம் சொல்லல மாப்பிள, இதை குடிங்க அதை குடிங்கன்னு. அதிலெல்லாம் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதனால தான் சொல்லிக்கிறானுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிக்கிறது நல்லதான். கொரோனா இருந்தாலும் இல்லைனாலும் அது குடிச்சிக்கிறது நமக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கு. வரட்டு மாப்பிள, அவன் மேலே தான் மாப்பிள எனக்கு காண்டு. அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொன்னனே, அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலான்னா வந்துருச்சு, ஒரு பாரு பார்த்துட்டு போயிருச்சு மாப்பிள. அது என்ன குமார், எப்படி இருக்கிற, உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? ஒத்த பாடு, நான் அன்னைக்கே சொன்னேன்லடா அங்கே உட்காந்து பேச வேண்டாம் பேச வேண்டான்னு. என்னமோ வந்தால் பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலான்னு வந்து என்னை ஒரு காட்டு காட்டிட்டு போயிருச்சுடா. பாஞ்சு நாளாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து தெரியுமாடா, எல்லாம் உன்னால தான்டா. அட ஏன்டா நீ வேற சும்மா, நானாடா உனிய இருன்னு சொன்னேன். சரி வந்துட்டோமே பேசிட்டு போவோம், அவனும் தானே சொன்னான் இரு இருன்னு. நீ என்னை மட்டுமே வச்சுட்டு அப்படின்னு ஏன்டா அவன் அன்னைக்கே எனக்கு பிடிச்சி கண்ட மணி போடல பார்த்து பேசிட்டான்டா. நீ வேற உசு பேத்தி விடுற மாதிரி கம்மன் உட்கார்றான். சரி என்னமோ கரையும் தொலைது போங்க, நடந்தது நடந்துட்டு. உனக்கு உங்களை இத்திட்டி என்ன பண்றது, எப்படி போயிட்டு இருக்கிறது அவனுக்கு? எங்கடா அப்படியே போயிட்டு இருக்கிற, வீட்டில் ஒரே பிரச்சனையாக்கு சண்டையாக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. அப்பப்போ வருவேன் வீட்டுக்கு தான் வந்து உட்காந்துக்கிறது, பேசிட்டு அப்படியே போறது. உனக்கு அப்பப்போ உனைய பற்றி பேசுவோம், வேற வழி இல்லை. இப்போ என்ன பண்றது, போயிட்டு இருக்குது அப்படியே. லாக்டவுன் வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது. ஆமாம், எல்லா மாவட்டத்துலேயும் அதிகரிச்சு தான் இருக்குதாம்மா கொரோனா பாதிப்பு. ஏதோ ஒன்று ரெண்டு மாதத்தில் கம்மியாகுது, ஆனால் பார்த்தோம்னா போகிற போக்க பார்த்தா சென்னையில் கம்மியாகிட்டு இருக்குது, கோயம்புத்தூர் திருப்பூரில் அதிகமாக ஏறிட்டு இருக்குதாம்மா. மாவட்டம் பாரு நிலைமை எப்படி இருக்குதுன்னு. ஆமாம் நானும் கேள்விப்படுறேன், பெட்டு வசதியெல்லாம் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஏதோ புதுசு புதுசாக ஒவ்வொரு ட்ரஸ்ட்டு ஒவ்வொரு கரசியல் கட்சிக்காரங்களாம் கொடுத்துட்ருக்குறாங்க, பெட்டு போடலாம் அதை போடலான்ட்டு. இருந்தாலும் பத்த மாட்டேங்க, அதை விட அதிகமாக போயிட்டுருக்குது. என்னடா பண்ண சொல்கிறீங்க, இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியுங்களா? இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரிகிற பொருளாக இருந்ததுன்னா வராதுன்னு சொல்லி நிப்பாட்டலாம். இது கண்ணுக்கே தெரியாது, எப்படி போய் இது எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியுமா ஒன்று? இப்போ ஒரு வேளை நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம், கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளாக இருந்தால் நிப்பாட்டு கொசு வருதுன்னு வச்சுக்க, கொசு அடிக்கிறோம். அது கொரோனா கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அடிக்கலாம், அது இல்லை என்ன பண்ண முடியும், அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். கரெக்டு தான் மாப்பிள்ள, நான்லாம் எவ்வளோ பாங்காக இருந்தே எனக்கு வந்துருச்சு. இன்னும் என்ன மாப்பிள்ள பண்ண சொல்கிற? அதான் அன்னைக்கே சொன்னலடா, எவன் அதிகமாக பாதிப்பா பாதுகாப்பாக இருக்கானோ அவனுக்கு தான் வரும்னு கேட்டியாடா. ஆனால் வீடு மாப்பிள்ள அவனே காண்டு மாதிரி இருக்கிற, நீ வேற போட்டு ஏற்றி ஏற்றி விட்டுருக்காத. ஆமாம் நீ வேற இதில் உடனே இதை சொல்லிடுவானா, காண்டில் இருக்க காண்டில் இருக்கேன்ட்டு. வீடுங்கடா அப்புறம் நாட்டு நடப்பில் இப்படிடா போகுது, நார்த் இந்தியாலாம் ஒரே சிரமமாக தான் இருக்க மாட்டேங்குது. ஆனால் சில கம்பெனிகள்லாம் இயக்கிட்டு தான் இருக்கானுன்னு சொன்னானுவேன். அதெல்லாம் சில கம்பெனிகள்லாம் இயக்கிட்டு தான் இருக்கானு மாப்பிள்ள, அப்படியே ஓடித்தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம்லாம் பாதிக்கக்கூடாது மாப்பிள்ள. நம்ம மாநிலத்துலேயுமே அப்படித்தான் போயிட்டுருக்குது, சில கம்பெனிகள்லாம் எங்கே அத்தியாவசிய பொருள்கள்லாம் மட்டும் கொடுத்துருக்காங்க மாப்பிள்ள. அப்புறம் நேற்று காய்கறியெல்லாம் கொண்டு கொடுத்தா மாப்பிள்ள, 100 ரூபா ஒரு பையன்ட்டு, சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டில் வாங்கினாங்க, அளவான கரெக்டான ரேட்டில் கொடுக்குறாங்க மாப்பிள்ள. ஆமாம் ஆமாம், நம்ம ஏரியாவுக்கு வந்தானுங்க மாப்பிள்ள, எல்லாம் நல்லா தான் இருக்குது பார்த்தா. அதுவும் கரெக்டாக தான், எல்லாம் உன்னையாவது ஒழுக்கமாக இருக்கிற வழியை பாருங்கடா, கொரோனா அது இதுன்ட்டு இருக்குது, ஒழுங்காக பார்த்து வீட்டிலேயே சேஃபாக இருங்க. நம்மளும் நீ எங்கேயும் வெளியே போக வேண்டாம், மீட் பண்ணவே வேண்டாம் இந்த மாதிரியெல்லாம், சரியா?
அதான் நானும் சொல்லான்ட்டு இருந்தேன். ஏதோ இன்னைக்கு மீட் பண்ணது, கடைசியாக மீட் பண்ணிக்குவோம். அதோட சரி, இனிமேல் எங்கேயும் வெளியும் போக வேண்டாம். கொரோனா முடிஞ்சு லாக்டவுன்லாம் ரெடியாகிற வரைக்கும் வீட்லேயே இருப்போம். எல்லாம் சேஃப்டியாக இருங்க, ஃபேமிலி பார்த்துக்குங்க, ஃபேமிலியோட ஜாலியாக இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமாக. சரி குமார், நீங்கள் சொல்லிட்டு உனக்கு மேலே என்னடா மாறி போயிச்சு, அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறேன் நாங்கள் கேட்டுக்கிறோம், அவ்வளோதான் மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் சேஃப்டியாக இருப்போம். ஏதோ அன்றைக்கி தெரியாதனமாக போய் உட்காந்து மூணு பேர் பேசிட்டோம், அதில் குமார் பாதிச்சிட்டான். இனிமேல் அதை நம்மளால் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உஷாராக இருக்கணும். எல்லோரும் கவர்மெண்ட் சொல்கிற வழிமுறைகளெல்லாம் பின்பற்றிட்டு அமைதியாக வீட்லேயே இருப்போம். தனித்திரு விழித்திரு பாடுறான், தனித்திரு விழித்திரு டைலாக்கெல்லாம் விட்றான். என்ன பயம் வந்துருச்சா? நமக்கு வரது பெரிய விஷயம் இல்லை மாப்பிள்ள, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்துடக்கூடாது, அதனால தான் அவன் பேசுனேன். பயம்னு இல்லை, இருந்தாலும் நம்ம இதோட சேஃப்டியாக இருக்கிறது நல்லா தானே? அது நேரட்டுதான் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, வீட்டில் தேடுவாங்க, நானும் கிளம்புறேன், நேரம் ஆகி போச்சு, போயிட்டு நீ அடுத்து லாக்டவுனில் முடிஞ்சிட்டு பார்ப்போம் மாப்பிள்ள, பாய். சரி சரி குமார், கிளம்பு. சரி மாப்பிள்ள, அப்படியே நானும் கிளம்பிட்டா? ஆமாடா, சரி நீ கிளம்பு, நான் போய் அப்படியே டிவி போட்டு பார்க்குறேன், வேறு வழி இல்லை, வீட்டில் பார்த்து மாப்பிள்ள, சேஃப்டியாக இரு. சரிடா, ஓகே பாய். சரி, உனி லாக்டவுன் முடிஞ்சிட்டு பார்ப்போம், வேறு வழி இல்லை, எல்லோரும் சேஃப்டியாக இருந்துக்க வேண்டியதுதான். வீட்டில் ஒன்று என்ன பண்ண போகிறாங்க, எல்லாம் டெய்லியும் சதம் போட்டுக்கிட்டே கிடப்பாங்க. சரி, இதையும் கொஞ்ச நாளைக்கு அனுபவிப்போம், எப்படி இதோட லைஃப் இருக்குங்கிறத பார்ப்போம்.